நீ வீட்டுல போய் கழுத மேய்ச்சிட்டு இருக்கலாம்ல, எதுக்கு மத்தவங்களை தொந்தர கொடுக்கற? நீ இந்த பொண்ணு விஷயத்துல செஞ்ச அசிங்கத்துக்கு உன்னை இந்த காலேஜ்ல இருந்து உடனே வெளியே துரத்தணும். அதை ஏன் செய்யலனா, இந்த பொண்ணு அப்படி செய்ய வேண்டாம் சொன்னதுனால. உனக்கு வெட்டம் இல்லடா, பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஜென்டில்மேன் மாதிரி காலேஜுக்கு வர்றது, ஆனா ஒளிஞ்சு நின்று பொண்ணை பாக்குறது. நீ கிளாஸ்க்கு போமா, இனிமே இந்த மாதிரி பிரச்சனையா வராது. போமா. உனக்கு என்னடாச்சு? நான் அந்த பொண்ணு காலில் விழுந்ததுனால நீ தப்பிச்ச. அந்த பொண்ணு உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தனா என்ன ஆகும் தெரியுமா? நீ அங்கிருந்து கம்பி என்னணும். நீ போய் பாடத்தை படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ற வழிய பாரு. அதுக்கப்புறமா குளத்துல குளிக்கிறதையும் படிக்கிறதையும் ஒளிஞ்சு நின்று பாக்கலாம். போ. இந்த மாதிரி காலேஜ் பசங்கனால பொண்ணுங்க பாத்ரூம்ல போய் குளிக்கிறது கூட பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏண்டி உனக்கு கொடுக்கிற ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் கிஃப்ட்? மே கமிங் சார்? எஸ் கமிங். உக்கார். சார் என்ன வர சொன்னீங்களாமே? லுக் தேவிகா, எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். இந்த கம்பெனியில சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டியூட்டி நேரம், அது உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். நான் நினைச்சேன் அத கூட நீ மறந்து போயிட்டியோ. தேவிகா, நீ ரொம்ப நாளாவே தினமும் ஆபீஸ்க்கு லேட்டா தான் வர, இல்ல வீட்டுல? நோ, வீட்டுல வேலை இருந்தது, பஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்ற நொண்டி சாக்குதான் அது. அப்புறம் எப்பவும் லேட்டா வர ஒரு ஸ்டாஃப வேலைக்கு வச்சிருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்பா அம்மா இல்லாத ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆபீஸ்ல உன்ன வேலைக்கு சேர்த்தேன். சாரி சார். என்ன பயந்துட்டியா? நான் நினைச்சேன் நீ தற்கொலை பண்ணிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவன்னு.